நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வரலாறு காணாத வகையில் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த காலச்சூழலில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த முதல் பொது தேர்தல், தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்கிற வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடிய வகையில் அவரைப் போலவே வெற்றிகரமாக கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலை சந்தித்தார். கூட்டணி கட்சிகளை நல்லன்போடு அரவணைத்து தாராளமாக கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் இடங்களை பகிர்ந்து கொடுத்து மோடிக்கு எதிரான அரசியலை கட்டமைத்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்திய பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும். சொல்லப்போனால் அகில இந்திய மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளுமைமிக்க தலைமையாக அண்ணன் தளபதி அவர்களின் தலைமை இந்த தேர்தலில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரையில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி பல வெற்றிகளை குவித்திருந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையில் 40-க்கு 40 என்று 100-க்கு 100 வெற்றி பெற்றிருந்தாலும் இதுவரையில் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் தளபதி அவர்களின் தலைமையில் சந்தித்த தேர்தலில் 500,000-க்கு மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். சிதம்பரம் தொகுதியை தவிர மிக அதிகபட்சம் 500,000-க்கு மேல் வித்தியாசம், மிக குறைந்த வாக்குகள் சிதம்பரம் தொகுதியிலே 3,219 என்றாலும் திமுக கூட்டணியே அகில இந்திய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தை தமிழகத்தை நோக்கி திருப்பக்கூடிய வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. அதற்காக தமிழக வாக்காளர் பொதுமக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழகத்தில் 38 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது. இந்த 38 தொகுதியிலும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட தொகுதிகளுள் ஒன்று முதன்மையான தொகுதி தருமபுரி தொகுதி. அந்த தொகுதியில் மருத்துவர் செந்தில் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவராக விளங்குகிறார். முதன் முதலாக தேர்தலில் அவர் பங்கேற்று ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளை குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு எதிரான ஒரு இயக்கம் என்பதைப் போல பலர் சில சாதியவாத மதவாத சக்திகள் திட்டமிட்டே அவதூறுகளை பரப்பி ஒரு தோற்றத்தை பொய்யான தோற்றத்தை உருவாக்க முயற்சித்தார்கள். ஆனால் மருத்துவர் செந்தில் அவர்களின் மகத்தான வெற்றிக்கு கூட்டணி கட்சிகள் அனைத்தும் வெகுவாக பாடுபட்டன. அதில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கும் மகத்தானது. அவர் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர், அந்த அடையாளத்தை கொண்டவர் என்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை விலக்கி பார்க்கவில்லை, ஒதுக்கி பார்க்கவில்லை. அப்படி அவதூறு பரப்புகளுக்காக கூறுகிறேன், எந்த ஒரு சமூகத்திற்கும் எதிராக இயக்கம் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒருபோதும் செயல்பட்டதில்லை என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து
உளப்பூர்வமாக பாடுபட்டனர். தோழர் மருத்துவர் செந்தில் அவர்களின் வெற்றியில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு மகத்தான பங்கு உண்டோ அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு என்பதை நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நன்றி கூறும் முகத்தான் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதைப்போல அண்ணன் தளபதி அவர்கள் முதல் வாய்ப்பை நம்முடைய எழுத்தாளர், தமிழ் உணர்வாளர், பெண்ணிய சிந்தனையாளர், தலைவர் கலைஞரின் பாராட்டுக்குரியவர் திருமதி கவிஞர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தென் சென்னையிலே மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். இந்த வெற்றியை எல்லாம் தலைவர் கலைஞர் இருந்து பார்த்திருக்க வேண்டும், அவர் உலகாங்கிதம் அடைந்திருப்பார். அவர் இல்லை என்பதுதான் எங்களுக்குள்ள ஒரு குறைபாடு, வேதனை. என்றாலும் இந்த தேர்தல் தலைவர் கலைஞர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இல்லாத நிலையில் ஆற்றல் வாய்ந்த ஆளுமையாக அந்த வெற்றிடங்களை நிரப்பக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தலைவராக அண்ணன் தளபதி அவர்கள் விளங்குகிறார் என்பதை உணர்த்தியிருக்கிறது. அவரோடு இணைந்து இந்த தேர்தலை சந்தித்ததில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமிதம் கொள்கிறது. இன்னும் ஒரு செய்தி சொல்கிறேன். மோடி அரசு பதவியேற்ற உடனேயே நமக்கு உச்சந்தலையில் இடிவிழுந்ததை போன்ற ஒரு அறிவிப்பு. தற்போது அவர்கள் அதை இல்லை என்று சமாளிக்கிறார்கள். பள்ளி கல்விக் கொள்கை தொடர்பான ஒரு வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு வரையில் கட்டாய இந்தி என்பதை அந்த வரைவு அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமைச்சரவையின் கவனத்திற்கு போகாமல் வரைவு அறிக்கை வெளிவராது. அவர்களின் நோக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்திமயமாக்குவது, இந்துமயமாக்குவது என்பதுதான். அந்த முயற்சிக்கு இடம் கொடுக்காத ஒரே மாநிலம் தமிழகம். கடந்த 3/4 நூற்றாண்டு காலமாக தொடர்ச்சியாக தமிழகத்தை, அதன் தனித்துவத்தை பாதுகாக்கும் முயற்சியில் தமிழக மக்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். அதனால்தான் இங்கே மோடி கும்பலால் வெற்றி பெற முடியவில்லை. ஒருபுறம் கலாச்சார ரீதியாக அவர்கள் நம்மை ஆதிக்கம் செய்ய விரும்புகிறார்கள், இன்னொரு புறம் கல்வித்தளத்தில் இப்படி இந்தியை, சமஸ்கிருதத்தை மறைமுகமாக திணிப்பதன் மூலம் நம் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள். இந்த இரண்டுக்கும் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து எதிர்த்து வருகிற போர்க்குணம் வாய்ந்த ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் விளங்குகிறது. ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும், வட இந்திய மாநிலங்கள் அனைத்திலும் பாரதிய ஜனதா வெகு இலகுவாக இந்த வெற்றியை குவித்த நிலையில் தமிழகத்திலே அவர்களின் ஜம்பம் எடுபடவில்லை என்பதற்கு இதுவும் ஒரு காரணம். ஒருவேளை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களின் விருப்பப்படி இந்தி இங்கே திணிக்கப்பட்டிருக்குமே ஆனால் ஏன் 1938லேயே முதல் இந்தி எதிர்ப்பு போர் தந்தை பெரியார் காலத்திலேயே அவருடைய தலைமையிலேயே நடந்தது. அன்றைக்கே அப்படி ஒரு யுத்தம் நடக்காமல் இருந்திருந்தால், 1965 நடந்த மொழிப்போரும் நடக்காமல் இருந்திருந்தால், இன்றைக்கு நானும் இங்கே கூடியிருக்கிற நாம் அனைவரும் இந்தி வாழாக்களாக மாறியிருப்போம், இந்தி பேசக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருந்திருப்போம். அது மோடி போன்றவர்களுக்கு மிக இலகுவாக இருந்திருக்கும். அவர்களின் கலாச்சாரத்தை திணிப்பதற்கு, அவர்களின் ஆதிக்கத்தை இங்கே நிலைநாட்டுவதற்கு அது வழிவகுத்திருக்கும். அதற்கு இடம் தராமல் தமிழகம் தன்னை தற்காத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இப்போது எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமில்லை, இந்தியை திணிக்கிற நோக்கமில்லை, அது வெறும் வரைவு அறிக்கைதான் என்றெல்லாம் ஜவடேகர் போன்றவர்கள் கருத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தி திணிப்பு முயற்சி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை ஒருபோதும் அனுமதியோ
திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் 37 பேர் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல, 37 பேரும் போராளிகள் என்பதை மோடி அரசு விரைவில் உணரும். எனவே தமிழகத்தின் மீது எந்த வடிவத்தில் இந்தி மொழியை திணிக்க முயற்சித்தாலும் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதையும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு உறுதிமொழியாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் வரலாற்றை அவர் புரிந்து கொண்டால், அதன் நுட்பத்தை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இப்படி அவர் பதில் சொல்ல மாட்டார். நாம் இதை வெறும் மொழி திணிப்பாக மட்டும் பார்க்கவில்லை, இது ஒரு கலாச்சார திணிப்பு முயற்சி. தமிழ் சமூகத்தை மெல்ல மெல்ல இந்தி பேசுவோராக மாற்றுவது, அதன் மூலம் அவர்கள் விரும்புகிற கலாச்சாரத்தை இங்கே நிலைநிறுத்துவது, அவர்களின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது என்கிற அடிப்படையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அனைவரும் இதை மூர்க்கமாக எதிர்க்கிறோம். ஆளுங்கட்சி அவங்க தானே, அப்புறம் அவங்க தானே செய்தாகணும், இது என்ன புதிய சிந்தனையா என்ன? அதாவது நாங்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்து அதன் மூலம் தமிழகத்திற்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை விட, உண்மையான எதிர்க்கட்சியாக இருந்து ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் குரல் கொடுப்போம். ஒட்டுமொத்த இந்திய அளவில் மதசார்பின்மையை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க 3வது பெரிய கட்சியாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் மிக வலுவாக குரல் கொடுப்போம். உண்மையான எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுவதைப் போல ஒரு சிறந்த வாய்ப்பு, அரிய வாய்ப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்து எதுவுமே செய்ய முடியாமல் வாயிருந்தும் ஊமையாக முடங்கி கிடப்பதை விட, உண்மையான எதிர்க்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியை நெறிப்படுத்துகிற வலிமை உள்ளவர்களாக